என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல என்னுடைய துணைவியாருக்கு பிறந்த நாள் வாழ்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ராத்திரி 12 மணிக்கு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் எல்லாரும் சொன்னாங்கள மேடையில், நீங்கள் மட்டும் சொல்லலையே அப்படின்னு வீட்டில் போய் கேட்டுருக்கூடாது. பயந்தல்ல எல்லோரும் வாழ்த்திய அந்த அடிப்படையில் இன்றைக்கு 63வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய என்னுடைய துணைவியாருக்கு உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நாதசுர சக்கரவர்த்தி திருவாடுதுறை TN ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய கொள்ளு பேரனும், திரு சுப்பிரமணியன் திருமதி வனஜா சுப்பிரமணியம் மற்றும் நினைவில் வாழக்கூடிய திருவெண்காடு என்னுடைய மாமனார் திரு ஜெயராமன், நலமுடன் திருமதி சுசீலா ஜெயராமன் ஆகியோருடைய பேரனும், அருமை சகோதரர் சரவணன் திருமதி ஜெயந்தி சரவணன் ஆகியோருடைய அருமை மகன் கருணா ரத்னம் என்கிற மணமகனுக்கும், நினைவில் வாழக்கூடிய திருமதி வரலட்சுமி அவருடைய கொள்ளு பேத்தியும், நினைவில் வாழும் AV பாலசுப்பிரமணியன் திருமதி வசந்தா பாலசுப்பிரமணியனுடைய பேத்தியும், மனோகரன் திருமதி ராஜேஸ்வரி மனோகரனுடைய மகளுமாகிய திருவளச்செல்வி காவியா அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இது மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு குடும்பம். எல்லோரும் பேசுகிற போது தளபதி வீட்டு திருமணம், நம்முடைய வீட்டு திருமணம் என்று அவரவர்களுக்கு உரிய அந்த வகையில் தங்களுடைய வாழ்த்துறையை சொல்லுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரே வரியில் சொல்லணும்னா, இது கழக குடும்பத்தினுடைய திருமணம். அதே நேரத்தில் ஒரு பாரம்பரியத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம். அப்படிப்பட்ட அந்த திருமண விழாவிற்கு தலைமையேற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற TN ராஜரத்னம் பிள்ளை கலையரங்கத்தினுடைய திறப்பு விழாவில், சத்யா ஸ்டுடியோக்கு எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரங்கம் பார்த்திருப்பீர்கள், அந்த கலையரங்கத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலைஞர் அவர்கள் பேசுகிற போது நம்முடைய TNR அவர்களை பற்றி, அவருடைய பெருமைகளை பற்றி, அவருடைய தனித்துவத்தை பற்றி மிக அழகாக உலகறிய எடுத்து வைத்தார்கள். 58 ஆண்டுகளே வாழ்ந்திருந்தாலும் இசை உலகில் உலகளவில் பெறுதலுக்குரிய ஒரு புகழ்பெற்று விளங்கினார் என்பது வரலாறு. இசைவாணர்களுடைய சுயமரியாதையை அந்த நாட்களிலே நிலைநாட்டியவர் TNR அவர்கள். அதற்கு அடித்தளமாக இருந்தவர் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள். தன்னுடைய தனித்தன்மையை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார், யாருக்கும் தலை வணங்கிட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதைக்காரராக வாழ்ந்தவர் அவர். TN ராஜரத்னம் பிள்ளை என்று பரவலாக அறியப்பட்டிருந்தாலும் திருமருகள் நடேச பிள்ளை ராஜரத்னம் பிள்ளைக்கு கீர்த்தனை, அந்த கீர்த்தனையை வாசிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடியவர்கள் மிக மிக முக்கியமாக இருந்தவர் யார் என்று கேட்டால், நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய அருமை தந்தை, என்னுடைய தாத்தா முத்துவேல் அவர்கள். தோடி ராகத்தை வாசிக்கிறதுல நாதசுர கலைஞர்கள் புகழ்பெற்ற ஒரு தன்னகரில்லா விற்பனராக ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். இன்னொரு செய்தியை நான் சொல்லணும். 1955ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி ஆவடியில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு, அந்த மாநாட்டிற்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
அந்த மாநாட்டை ஒட்டி ஊர்வலம் ஒன்று நடைபெறுகிறது. முதல் நாள் தலைவர்கள் எல்லாம் வரவேற்று அந்த ஊர்வலம் நடக்குது, ஒரு பேரணி நடக்குது. அந்த ஊர்வலம் நடைபெறுவதற்கு முன் வரிசையில் நின்று அங்கே வாசித்தவர் தான், நாதஸ்வரம் வாசித்தவர் தான் நம்முடைய பெருமைக்குரியவர் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் ஆவார்கள். ஆகவே தாழ்ந்து கிடந்த இசைக்கலைஞர்களை சமூக வாழ்க்கையில் தலைமுறை செய்தவர் டி என் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள். இன்னொன்று அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாதஸ்வர கலைஞர்கள் முதல் முறையாக கிராப் வச்சுக்கிட்டவர் அவர் தான். கிராப் வச்சுக்கிட்டது மட்டும் இல்லை, முதல் முறையாக கோட்டு போட்டுக்கிட்டு ஷெர்வானி ஆகிய ஆடைகள் அணிஞ்சிக்கிட்டு வந்தவர் தான் நம்முடைய ராஜரத்னம் பிள்ளை அவர்கள். இத்தகைய ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு மட்டும் இல்லை, காலையும் ஷூவும் போட்டிருப்பார். ஆக இந்த குடும்பத்தை சார்ந்த வனஜா சுப்பிரமணியம் அவருடைய இரண்டு புதல்வர்களுக்கும் ஒரு புதல்விக்கும் கலைஞரவர்கள் தலைமையிலே தான் திருமணம் நடந்திருக்கிறது என்பதும் வரலாறு. ஆக அந்த சிறிய தலைமையில் எப்படி நடந்துச்சோ அதே போல் இன்றைக்கு அவருடைய கொல்லு பேரனுக்கு நடக்கக்கூடிய இந்த திருமணத்திற்கு கலைஞருடைய வாரிசாக இருக்கக்கூடிய நான் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட உறவு இருந்திருக்கிறது, எப்படிப்பட்ட வரலாறு இருந்திருக்கிறது என்பது நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இன்று டிஎன்ஆர் உடைய கொல்லு பேரன் செல்வன் கருணாரத்னத்துக்கும் செல்வி காவியாவர்களுக்கும் என்னுடைய தலைமையில் இந்த திருமண விழா நடத்துதுன்னா கழகத்தின்பால் இந்த குடும்பத்திற்கு ஒரு நீண்ட தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை எண்ணி எண்ணி நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே நன்றி உரையாற்றிய டாக்டர் ராஜமூர்த்தி அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இவருக்கு எப்படி இந்த பேர் கிடைச்சதுன்னு. கருணாரத்னம், இந்த கருணா பிறந்த உடனே அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் என்னுடைய மனைவி துர்கா அவர்களும் குழந்தையாக இருந்த கருணாவை கொண்டு போய் தலைவர் கையில் கொடுத்து பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பேர் வைக்கிறப்போ கலைஞரவர்கள் கருணாரத்னம்னு பேர் வச்சார். இது கேட்டோன்னே சிலவருக்கு இப்படி ஒரு பேரை வச்சுட்டாரா இது என்ன அப்படின்னு யாருக்கும் புரியல. தலைவருடைய பேர் கருணாநிதி, அந்த கருணா என்ற பாதை எடுத்து எடுத்து ராஜரத்னம் பிள்ளைங்கிற அந்த வார்த்தை அத்தனத்தையும் சேர்த்து கருணா ரத்னம் என்று பெயர் சூட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய மணமகன் கருணாரத்னம் எங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு அவர் பாசமாக இருந்திருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், இருக்கவும் போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக அவர் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக அபுதாபிக்கு போனார். அபுதாபியில் போய் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருப்பார். அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாது, என்னால் ஹோம்ஸ்டேக்கு வந்துருச்சு, நான் அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணுங்கிற சொல்கிறத விட நான் என்னுடைய அண்ணன் உதயநிதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தவர் தான் நம்முடைய கருணா அவர்கள். எதுக்காக சொல்லணும்னா அந்த அளவுக்கு குடும்பத்தினர் மீது ஒரு பற்றும் பாசமும் கொண்டவர். ஆகவே மணமகள் காவியாக கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக உங்கள் குடும்பத்தின் மீதும் அவள் அளவு கடந்த பற்றும் பாசமும் வைத்து நிச்சயமாக வாழ்க்கையை நடத்துவார், அதற்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் கருணாவை பொறுத்த வரைக்கும். ஆக ஒரு தமிழ் உணர்வோடு தமிழ் பற்றோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் இந்த திருமணம் நடக்குது. ஆக தமிழ்னா நமக்கு தானாக ஒரு உத்வேகம் வந்துடுது. அது உள்ளூர் தமிழனாக இருந்தாலும் சரி, உக்ரைனில் இருக்கக்கூடிய தமிழனாக இருந்தாலும் அவர்களையும் காப்பாற்றுகிற இயக்கம் இந்த இயக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். உக்ரைனில் இருந்திருக்கக்கூடிய அங்கே அகதிகளாக போய்விடுவார்களோ அல்லது ஆபத்திலே சிக்கி விடுவார்களோ என்று கருதி கொண்டிருந்த நேரத்தில் ஏறக்குறைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் 2000 பேர் அங்கே இருக்கிறார்கள், தமிழர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இந்தியாவில் எந்த மாநிலமும் முன்வராத நிலையில் முதல் முதலே தமிழ்நாட்டில் தான் அவங்கள அத்தனை பேரை இங்கே அழைத்து வருவதற்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொடுக்கிறோம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அவர்கள் அத்தனை பேரும் பத்திரமாக அழைத்து வர வேண்டும் என்று முடிவு செஞ்சு அதற்காக என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தோம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்றோடு அத்தனை பேர் வந்து சேர்ந்துட்டாங்க, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் அத்தனை பேரும் நேற்றைக்கு அத்தனை பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. கடைசியாக வந்த 9 பேரை வரவேற்பதற்காக நானே விமான நிலையத்துக்கு சென்று அவர்களை வரவேற்ற அந்த காட்சியெல்லாம் நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு
அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி, நம்முடைய அப்துல்லா, அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி டிஆர்பி ராஜா, அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் குழுவாக அமைச்சு டெல்லியிலே 10 நாள் அங்கேயே போய் தங்கி அத்தனை பேர் அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆக தமிழனை எங்கிருந்தாலும் அவர்களை காப்பாற்றுகிற ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்றத்திற்கு. இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட இந்த தமிழ் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் உள்ளபடியே நீங்களெல்லாம் கலந்து கொண்டு இங்கே மனதார வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தலைமையேற்று நடத்தக்கூடிய நானும் மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும் என்று கேட்டு, வழக்கமாக திருமண விழாக்கள் நான் சொல்வது போல புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக மணமக்கள் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக வாழுங்கள் வாழுங்கள் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.